ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னென்னா, எனர்ஜி ஹாஸ் குவாலிட்டி டி டூ. இது குவாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன, அந்த ஃபர்ஸ்ட் லாங்கிறது என்னென்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது அந்த ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன, நாட் ஸ்பெசிஃபை த டைரக்ஷன். டைரக்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாது ஃபர்ஸ்ட் லாவில். அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க்கு எந்த டைரக்ஷன்லேருந்து போகும், லோ கிரேட்லேருந்து ஹை கிரேட் போகுமா, அது அந்த அந்த டைரக்ஷன் பற்றியே சொல்லாது. பட் செகண்ட் லா வந்து சொல்ல போகுது. இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த செகண்ட் லாவில் வந்து பார்த்திங்கன்னா டூ ரிசர்வேயர், டைரக்ஷன் லா, இதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் வந்து செகண்ட் லா. இதில் வந்து செகண்ட் லா வந்து பார்த்திங்கன்னா, ஹோல் ஹீட் எனர்ஜி கெனாட் பி கன்வெர்ட் இன்டு ஒர்க். அதாவது ஃபுல் ஹீட் எனர்ஜியும் ஒர்க்காக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. பார்ட் ஆஃப் எனர்ஜி மஸ்ட் பி ரிஜெக்ட் டு த சரௌண்டிங். கொஞ்சம் எனர்ஜி ஹீட்லேருந்து ஒர்க்குக்கு போகிறப்போ சம் பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து சரௌண்டிங்கில் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதர்வேர்டு எப்படி சொல்லணும்னா, கம்ப்ளீட் கன்வர்ஷன், அதாவது லோ கிரேட் எனர்ஜி ஹீட்டு, லோ கிரேட் எனர்ஜி ஹீட்டு, ஹை கிரேட் எனர்ஜி வந்து ஒர்க்கு. அதாவது லோ கிரேட் எனர்ஜியை ஃபுல்லாக ஹை கிரேட் எனர்ஜியாக பண்ணுறது நாட் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்.